நல்லா அந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வந்து சிக்கனில் நல்லா தெரியுது. அந்த கிரேவியில் ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி அதை வந்து ஹனி ஊற்றி செஞ்சுருக்காங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிக் ஷார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தாஞ்சூரில் இருக்க கிராண்ட் டைன் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கேரளா பேஸ்டு ரெஸ்டாரண்ட்டு. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கேரளா டிஷ் அதிகமாக கிடைக்குது. ஹோட்டலோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நீங்கள் ஆர்ஆர் நகர் வரீங்க இல்லையா, இது வந்து பாம்பே ஸ்வீட்ஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. இதில் வரும்போது உங்களுக்கு டேரக்ட் விஷுவல்லே பெரிய கிராண்ட் டைன் அப்படின்னு போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ என்ன ஃபேமஸ் அப்படின்னா, சிக்கன் கொண்டாட்டம் அப்படிங்கிறதான் ஃபேமஸ். ஆக்சுவலாக பேரை கேட்டோன்னே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ சிக்கன் கொண்டாட்டம் தான் ஃபேமஸ். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து தேங்காய் எண்ணெயிலே செய்கிற ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு, கிராண்டைனோட ஒரு சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னே சொல்லலாம். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம ரிவ்யூ எடுத்து வந்திருக்கோம். உள்ளே போகலாம், ஆம்பியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்து நம்ம வந்து ரிவ்யூ சொல்லலாம். லெட்ஸ் என்டர் இன் டு த கிராண்டைன். ஓகே, நமக்கு இன்றைக்கி கிராண்ட் டைனில் இங்கே உள்ள ஸ்பெஷலான ஐட்டம்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு மெனு கார்டை காட்டுறான் பார்த்தீங்களா, இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நிறைய வந்து கேரளா, இந்தியன், அராபு இந்தமாரி வித்தியாச வித்தியாசமாக நிறையா இருக்கும். ஜூசஸ்லாம் வந்து பண்ணுறாங்க, பார்பிக்யூவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஏகபோகமான ஐட்டம்ஸ். ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் கிடைக்குது, க்ரன்ச்சஸ் கிடைக்குது, ஃப்ரைடு சிக்கன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கிடைக்குது. ஷவர்மாலேயே வந்து சப்பாத்தி ஷவர்மா, பரோட்டா ஷவர்மா இந்தமாரி விதவிதமாக நிறைய வந்து ஷவர்மா ஐட்டம்ஸ் போடுறாங்க. ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே மெனுவில் வந்து ஏகப்பட்ட ஜூஸ் இருக்குது. ஸோ நமக்கு மொஜிட்டோ ஃபேவரேட் அப்படிங்கிறதுனால மொஜிட்டோ வந்து நமக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்கோம். நமக்கு கொடுத்துருக்க டிஷ்ஷஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சில வந்து பார்பிக்கு வந்து ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. ரேட் வந்து இது வந்து ஹெவியான பீங்கான்னு சொல்லுவாங்கள்ல அந்த பிளேட். பார்பிக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சிக்கன் பாப்கார்ன் வந்து கொடுத்துருக்காங்க. வரைக்கும் நம்ம எங்கேயும் ட்ரை பண்ணதில்லை. நான் பர்சனலாக சாப்பிட்ருக்கேன், பட் நம்ம வீடியோஸ்க்கு எங்கேயும் ட்ரை பண்ணதில்லை அண்ட் பாப்கார்னு. அடுத்தது ஹனி சிக்கன். இங்கே வந்து நல்ல ஃபேமஸான ஒன்றா சூப்பராக வந்து போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹனி சிக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. சிக்கன் கொண்டாட்டம், சிக்கன் கொண்டாட்டம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னே சொல்லலாம். கேரளா ஸ்டைலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக தேங்காய்லாம் போட்டு செய்கிறது இந்த சிக்கன் கொண்டாட்டம் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதுவே நமக்கு வந்து ஒரு ஸ்டார்டர் ஐட்டம் மாதிரி வந்திருக்கு, ஒரு ப்ளூ கரண்ட் மொஜிட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் டச்சப்புக்கு இது அப்படியே ஒரு இல் எடுத்துக்கலாம். நம்ம வந்து டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இந்த கொண்டாட்டம். அதுலேருந்தே வந்து ஆரம்பிப்போம். சிக்கன்லேயே வந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இங்கே தேங்காய் எண்ணெயில் செய்கிறது. இந்த கேரளா சைட்ஸ்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நான்வெஜ்ஜுக்கே இங்கே வந்து தாளிப்புக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு செமி கிரேவியாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பிரியாணிலாம் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சைட் டிஷ் வாங்கலாம். சில பிரியாணி ஐட்டமும் இருக்குது, சிக்கன் மட்டன் பிரியாணி இதெல்லாம் வந்து இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ சிக்கன் கொண்டாட்டம் அப்படிங்கிறது சிக்கன் வந்து வெந்திருக்கும், ஸ்பைசியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நான் வந்து சாப்பிட்டதே இல்லை. நல்லா அந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வந்து சிக்கனில் நல்லா தெரியுது. அந்த கிரேவியில் நல்ல வெங்காயம்லாம் போட்டு சுறுசுறுந்து பண்ணிடுறாங்க. ஃபுல்லாக இருக்கிற எண்ணெய் மிதக்கிறது போகிற தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெயிலே விட்டு அப்படியே பரட்டியிருக்காங்க. ஈவன் இதில் வந்து இந்த பட்டை மிளகாய் அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து நல்லா சுறுசுறுன்னு ஒரு காரம் கொடுக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரியாணிலாம் வாங்கினீங்க அப்படின்னா சிக்கன் கொண்டாட்டம் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். போன ஒரு டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஹனி சிக்கன். ஹனி சிக்கன் வந்து நம்ம நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கோம். இங்கேயே வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. மேலே வந்து டாப்பிங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை எல்லாம் போட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல இனிப்பாக சூப்பராக ஒரு டேஸ்ட்டாக இன்னும் வந்து இனிப்பாக சாப்பிட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். டிராகன் சிக்கனுக்கு ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணுவாங்கள்ல, அதுமாரி ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி அதை வந்து ஹனி ஊற்றி செஞ்சுருக்காங்க. இன்னும் வந்து கேப்சிகம், இந்த டெக்கரேஷன் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த இனிப்பு வந்து இன்டெப்த்தாக போயிருக்கிறது வந்து நல்லாவே தெரியுது. வண்டர்ஃபுல், சூப்பர். ஆக்சுவலாக அந்த பாப்கார்ன் சிக்கன் அப்படிங்கிறது குட்டி 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 குட்டியாக சிக்கனை வந்து செஞ்சு ஃப்ரைட் சிக்கன் மாதிரியே வந்து பொரிப்பாங்க. வந்து கப்பலெலாம் வாங்கி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சின்ன பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால பாப்கார்ன் சிக்கன் வந்து சின்ன பசங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அள்ளி அப்படியே தட்டில் போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாப்கார்ன் அப்படிங்கிறது சிக்கன் பக்கோடா மாரி இருக்குல்ல. நம்ம வந்து சும்மாவும் திங்கலாம், இந்த மாதிரி மைனஸ்லாம் வந்து தொட்டுக்கிட்டு, மெட்டா சாஸ் தொட்டுக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி எதுனாலும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஆக்சுவலாக அந்த மைனஸ் வந்து ஸ்வீட்டாக இல்லை, ப்ளைன் மைனஸாக இருக்குது. இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள்.
சும்மா உட்காந்தோம் அப்படின்னா இந்த பிளேட்டை வந்து அப்படியே தின்னு தின்னு முடிச்சிருவோம். அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து இந்த ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்ருப்பீங்க, ஃப்ரைட் சிக்கன் டேஸ்ட்டே இப்படியே குட்டி குட்டியாக சாப்பிட்டா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பாப்கார்ன் சிக்கன். ஸோ வண்டர்ஃபுல் கொடுத்துருக்க எல்லாத்துலேயும் வந்து நினச்சி சாப்பிட்டு பார்த்துருமா. வேப்பு கல்லில் கொடுத்துருக்கிறது செமையான காரம். ஃபைனலுக்கு இங்கே வந்து பார்பிக்யூ, பார்பிக்யூ இங்கே வந்து ஸ்பெஷலாக. ஸோ நல்லா ஸ்பைஸியாக சூப்பர் டேஸ்ட்டாக வந்து பார்பிக்யூ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நமக்கு வந்து எவ்வளோ பெரிய பார்ட்டை வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவ்வளோ பெரிய பார்பிக்யூ பீஸு ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக கொண்டு வச்சாங்க. நம்மளால் சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷனுக்காக பாதி வெட்டி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ரைட், மைல்டான ஒரு ஸ்பைஸ் இருக்குது. ஸோ ரொம்ப பீக்கான ஒரு ஸ்பைஸ்னு சொல்ல முடியாது. நல்லா வந்து அப்படியே ஆர்டர் பண்ணியிருக்காங்க பார்பிக்யூவை. ஈவினிங்கில் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு கப்புள்ஸாக இல்லை ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு சூப்பரான ஆம்பியனில் டிஃப்ரெண்ட்டான அட்மாஸ்பியரில் நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிராண்ட் டைன் வந்து வரலாம். டேஸ்ட்டும் வந்து எல்லாமே அல்டிமேட்டாக தான் இருக்குது. இவன் மத்தியானத்தில் ஆட்டஸோட சேர்ந்த பிரியாணி இந்தமாரி வந்து வித்தியாசம் வித்தியாசமாக கிடைக்குது. ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஜூஸ் ஐட்டம் இது எல்லாமே வந்து கிடைக்குது. இது வந்து இந்த ரெட் சில்லியில் இப்போ இப்போ பண்ணியிருக்குது. செமையான காரம், செம்ம செம்ம செம்மையான காரம். இங்கே வந்து மைனஸை தூரத்துனால தான் காரம் ஆகும். எல்லாத்தையும் வந்து ஃப்ளோவாக உள்ளே கொண்டு போகிறதுக்கு இந்த கரண்ட் மொஜிட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய கிளாஸ் பாருங்கள். நமக்கு வந்து மொஜிட்டோ அப்படின்னா கொல்ல பெரியும். மோஸ்ட்லி நான் வந்து வாட்டர் மெலன் மொஜிட்டோ தான் குடிப்பேன். கரண்ட் மொஜிட்டோவையும் நம்ம வந்து ஃபைனல் டச்சப்பாக குடிச்சிட்டு நம்ம டைனிங்கை வந்து என் பண்ணுவோம். அப்படியே மின்ட் டேஸ்ட் நம்மளை அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஃபைனலுக்கு வந்தாச்சு. எல்லா ஐட்டமுமே சூப்பராக இருக்குது. என்னோடய சஜஷன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சிக்கன் கொண்டாட்டம் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். மெயா டிஃப்ரெண்ட்டாக ஒரு டெலிஷியஸான ஒரு டேஸ்ட்டாக வந்துருக்கு. வித்தியாசமான டிஷ்ஷை சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். இது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த். நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வழக்கம் போல் எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் கிளம்புவேன். இன்னும் கிளம்புங்க.